ஸோ சூரி வந்து ஆக்சுவலாக வந்து அசுரன் டைம்லேயே வந்து அவரோட பண்ணணும்னு டிசைட் பண்ணுறான். அவர் தான் அடுத்த படம் பண்ண போகிறோன்னு சொல்லி பேசிட்டோம், முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து அந்த நேரத்தில் வந்து அஜ்னபின்னு ஒரு நாவல், அது வந்து அந்த கல்ஃபில் ஒர்க் பண்ணுறவங்களுடைய, இங்கேருந்து போய் அங்கே வேலை செய்கிறவங்களோட லைஃப், அதை படம் பண்ணணும்னு தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். லொக்கேஷன் பார்த்துட்டு வந்தோம் லாக்டவுனு. ஸோ அதுக்கப்புறம் வேற ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணோம், அதுவும் பண்ண முடியல. அண்ட் தென் இது விடுதலை ஹேப்பன். அந்த அப்போ வந்து கைதிகள்னு ஒரு கதை, ஜெயமோகனோட கதை படித்து அது பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ரைட்ஸ் அவர் வேறு ஒருத்தருக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாருன்னு தெரிஞ்சது. ரத்த சாட்சின்னு பண்ணியிருந்தாங்க அவங்க அந்த படம். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து துணைவன் எடுத்து பண்ணேன். ஸோ அதை அவர் வந்து அவரோட தான் பண்ணுறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். என்ன கதைன்றதுல தான் கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. விருப்பம் இருந்தால் ரெண்டு மூணு கேள்வி நேரம் இருக்கா சார்? ஒரே கேட்டுருவேன். வாடிவாசல் வந்து விடுதலை முடிஞ்ச உடனே ஆரம்பிக்குது. இப்போ ஆக்சுவலாக வந்து வாடிவாசலுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. லண்டனில் வந்து கொஞ்சம் ஆனிமெட்ரானிக்ஸ் ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அந்த காளைக்கான ஆனிமெட்ரானிக்ஸ் ஒர்க், ரோபோட், ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு ரோபோ உருவாக்கிட்டு இருக்கோம். லைஃப் சைஸில் ஒரு ரோபோ உருவாக்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து சூர்யா சார் வளர்க்குற மாடை ஸ்கேன் பண்ணி அதே மாதிரி ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். அந்த ஒர்க் எல்லாம் போயிட்டுருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் போயிட்டுருக்கு, ரைட்டிங் எல்லாம் போயிட்டுருக்கு. ஒரு பிஸியான படப்பாளியாக வந்து எங்களுக்கு இவ்வளோ நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிஞ்சு கொடுத்தோம் எல்லோரும். இன்னும் வந்து கேள்வி என்னென்னா, இவன் விஜய் வந்து இப்போ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினார், அதில் வந்து உங்களுடைய பாயிண்ட்டை வந்து சொன்னார், கல்வி இது வந்து ரொம்ப முக்கியம், அசுரன் இதில் வந்து அது வந்து பெரிய விஷயம், எனக்கு கல்வியோட முக்கியத்துவம் சொன்னார், அதோட படைப்பாளி வந்து நீங்கள் தான். இந்த மாதிரி ஒரு பெரிய படைப்பாளியும் ஒரு மாஸ் நடிகரும் சேர்ந்தால் பிற்காலத்தில் நல்லாயிருக்கும். அது ஏதாவது நடக்குமா? ஆல்ரெடி கதை ஏதாவது சொல்லியிருக்கீங்களா, வேறு கதை வச்சுருக்கீங்களா? இல்லை, நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ரொம்ப நாளாக பேசிக்கிட்டே தான் இருக்கோம் பண்ணணுன்னு. அவர் விஜய் சார் வந்து ரெடியாக தான் இருக்கார். நான் என்னென்னா இந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு கண்டிப்பாக வந்து பண்ணுறேன். அந்த நேரத்தில் அவருக்கு நான் சொல்கிற கதைகள் வந்து ஒர்க் ஆச்சுன்னா தென் வி வில் டெஃபினெட்லி டூ. பொல்லாதவனில் தனுஷோட ஆரம்பித்து இப்போ அசுரன் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. இல்லை, இது பல தடவை சொன்னது தான். எங்கள் ரெண்டு பேருக்குமான ஒருத்தர் மேல் ஒருத்தருக்கு இருக்கிற நம்பிக்கையும் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட், அதுதான். அதனால தான் பண்ண முடியுது. சார், இப்போது நீங்கள் எல்லா படங்களுமே எடுக்கலாம், எல்லா தளத்தில் எல்லா கதைகளுமே பேசலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்றது ஆரம்பத்துலேருந்து சொல்லிகிட்டு இருக்கீங்க. பட் சம்டைம்ஸ் வந்து நம்ம உண்மைக்கு மாறான கதைகள் நிறையா ஆரம்பிச்சிச்சு இல்லை சார்? அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அது சரி வேணாம் சார், நான் ரொம்ப நல்ல கேள்வி கேட்குறதா நினச்சேன். ஓகே, இல்லை இல்லை, எல்லாருமே வந்து அவங்கவுங்க தளத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு அதுதான் உண்மைன்ற மாதிரி நம்ப வைக்கிறாங்க சார். வரலாற்றையே மாற்ற மாதிரியான திரைப்படங்கள் நிறைய வர ஆரம்பிக்குது இல்லை சார்? அப்போ அதை வந்து இல்லை, எப்போவுமே வந்து என்ன சொல்கிறது, நல்ல எப்போதுமே வந்து நல்ல கதை சொல்லிகள் தவறான பக்கம் நின்று மக்கள்கிட்டேருந்து வந்து உண்மையை மறைச்சிருக்காங்க. காலகாலமாக இதான் நடந்திருக்கு. நாம் வந்து நல்ல கதை சொல்லிகளாக இருக்கிறதும், தொடர்ந்து நம் கதைகளை நாம் சொல்வதும் தான் நம்முடைய வரலாற்றை, நம்முடைய எதிர்காலத்தையும் காப்பாற்றிக்கிறதுக்கான வழி. நம் கதைகளை நாம் சொல்லணும். மற்றவங்க யார், மற்றவங்க சொல்கிற கதைகள் அவங்க சொல்லட்டும், ஆனால் நம் கதைகளை நாம் உரக்க சொல்லணும், அவ்வளோ.